திரு இந்தலூர் அருள்மிகு பரிமள ரங்கநாயகி ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் கோவில் ஒரு அடுக்கில் இருபுறம் கருட வாகனத்தில் பெருமாளும் வலதுபுறம் பள்ளி கொண்ட பரந்தாபனும் கொள்ளை அழகு திருமங்கை ஆழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேச தலங்களில் இருபத்தி ஆறாவது திவ்ய தேசமாக திகழப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திரு இந்தளூர் பரிமள ரங்கநாதர் கோவில் சுமார் இரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவிலாக ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் கோவில் இருக்கிறது ஏகாதேசி விரதம் சிறப்பு பெற காரணமாக இந்த தலம் ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் கோவில் கங்கை காவிரி பிரம்மா சூரியன் சந்திரன் என பலரும் பெருமாளை பூஜித்த ஸ்தலம் ஆகும் சந்திரனின் சாபம் நீங்கிய தலம் ஒரு சமயம் சந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்குவதற்கு இந்த தலத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை வந்து வழிபட்டான் பகவான் அவனது பிரார்த்தனைக்கு இறங்கி சாப விமோச்சனம் அளித்தார் தனது பெயராலேயே இந்த ஊர் வழங்கப்பட வேண்டும் என்று சந்திரன் பெருமாளிடம் வேண்டிக் கொண்டதால் என்று ஆனதாக கூறுவர் இந்து என்ற பெயருக்கு சந்திரன் என்று பொருள் உண்டு இந்து பிளஸ் ஊர் இந்தலூர் திரு இந்தளூர் கோவிலின் வரலாறு தல புராணங்களின் படி இந்த பகுதியை ஆண்ட அம்பரீசன் மன்னன் நூறாவது ஏகாதேசி விரதம் முடித்தால் அம்பரீசனுக்கு தேவலோக பதவி கூட கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்பதால் மா அந்த பதவி கிடைத்தால் தேவர்கள் மதிப்பு என்று அஞ்சினர் முறையிட்டனர் துர்வாச முனிவரும் அம்பரீசனின் விரதத்தை தடுக்கும் பொருட்டு பூலோகத்துக்கு வந்தார் அவர் வருவதற்குள் மன்னர் விரதத்தை முடித்து இருந்தான் துவாதசி நேரம் முடிவதற்குள் அவன் உணவு இருக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் ஏகாதேசி விரதத்தின் முழு பயன் அவனுக்கு கிடைக்கும் ஏகாதேசி விரத நாளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கப்பட்ட நிலையில் தேவலோகத்தில் அனைவரும் கலக்கத்துடன் இருந்தனர் அம்பரீசன் உணவு உண்ண தயாராக இருந்த சமயத்தில் துர்வாச முனிவர் உள்ளே நுழைந்தார் முனிவர் வந்ததால் அவரையும் உணவருந்த அழைத்தான் அம்பரீசன் அதற்கு சம்மதித்து நதியில் நீராடி விட்டு வருவதாக கூறிச் சென்றார் நீண்ட நேரம் முனிவர் வராதது நினைத்து கவலை அடைந்தான் அம்பரீசன் குறித்த நேரத்தில் துவாதிசி நேரம் முடிவதற்குள் உணவு அருந்த வேண்டுமே என்ன செய்வது என்று வேதியர்களிடமும் அந்தனரிடமும் ஆலோசித்து யோசித்துக் கொண்டிருந்தான் நீராடி விட்டு காலம் தாழ்த்தி வந்தால் அதற்குள் துவாதசி நேரம் முடிந்துவிடும் அம்பரீசன் ஏகாதேசி விரதம் தடைப்பட்டு விடும் என்ற எண்ணத்தில் இருந்தார் துர்வாச முனிவர் முடிய இன்னும் சில மணி துளிகளே இருந்த நிலையில் உள்ளங்கை அளவு தீர்த்தத்தை மூன்று முறை குடித்தால் விரதம் முடிந்து ஏகாதேசி விரதத்தின் முழு பயனும் கிடைத்து விடும் என்று தலைமை பண்டிதரின் ஆலு ஆலோசனைப்படி அவ்வாறு செய்து தன் விரதத்தை பூர்த்தி செய்து முனிவருடன் உணவருந்த காத்திருந்தான் அம்பரீசன் இதை ஞான திருஷ்டியில் உணர்ந்த துர்வாச முனிவர் மிகவும் கோபம் அடைந்தார் ஒரு பூதத்தை வரவழைத்து அம்பரீசனை கொல்ல ஆணையிட்டார் அம்பரீசன் இந்த செயலுக்கு அஞ்சி பரிமளநாதரிடம் சரண் புகுந்தார் பெருமாள் மிகுந்த கோபத்துடன் பூதத்தை விரட்டினார் அனைத்து சம்பவங்களையும் அறிந்த துர்வாச முனிவர் பெருமாளிடம் மன்னித்து அருள வேண்ட பெருமாளும் மன்னித்து அருளினார் பின்பு நூறு ஏகாதேசி விரதம் இருந்து முடித்த அம்பரீசனிடம் வேண்டியதைக் கேள் என்றார் பெருமாள் அம்பரீசனும் தாங்கள் இத்தலத்தில் வீற்றிருந்து பக்தர்களின் குறைகளை கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று வேண்ட பெருமாளும் அவ்வண்ணமே இந்த ஸ்தலத்தில் வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார் மந்திரமே சிவ மந்திரமே தினம் கூறினேன் மனமோறினேன் உனையின்றும் காழுமாசை நாள் மந்திரமே சிவ மந்திரமே தினம் கூறினேன் மனமோறினேன் உனையின்றும் காணும் ஆசையினால் ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவசங்கரணி ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவசங்கரணி ം ശിവ ശിവ ഓം ശിവ ശിവ ഓം ശിവ ശിവശംകരണി മന്ദിരമേ ശിവമന്തിരമേ ദിനൂരിണിൻ ദിനം കൂരിണ മന്തിരമേ